ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் தான் ஹர்ஷத் பை த வே. வெல்கம் டு மை சேனல் ஹர்ஷத் பிளாக். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஊட்டி பிளாக் தான். ஸோ நான் ஊட்டி போயிருந்தேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊட்டியில் நான் எங்கெங்கே போயிருந்தேன், அந்த பிளேசஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்கும் போது. ஸோ வாங்க போகலாம். ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு, பேக்லாம் எடுத்து வேனில் வச்சுட்டு ஊட்டிக்கு நைட் 12 o'clock போல் ஆயிடுச்சு கிளம்பவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 o'clock போல் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டீ கடையில் வந்து நிப்பாட்டியிருக்கோம் டீ குடிக்க, வேணுன்றவங்க குடிச்சுக்கலான்னு. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா என் கசின் வந்து தாகா இருக்காரு. அண்ட் காலையில் ஒரு 4 to 5 o'clock ஊட்டி மேலே ஏற போகும். ஸோ அதை நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:15 போல் இருக்கும். ஸோ இதான் என்ன சொல்லுவோம், இதான் எங்கள் மாமா இந்தாதுல நீங்கள் சித்தப்பா தாகா சித்தப்பா மாமாவா? ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஹோட்டல் தேடிட்டு இருக்காங்க. ஹோட்டலில் போயிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம்க்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நாங்கள் ஊட்டிக்கு வந்தாச்சு. ஹோட்டலில் வந்து ரூம் போட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டைம் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு எல்லாம் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நான் ஹோட்டல் வந்து உங்களுக்கு போயிட்டு வந்து காமிக்கிறேன். ஹோட்டல் இல்லை, ஒரு ஃபுல் வீடு மாதிரி இருக்கும். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிலேயே தொட்டபேட்டான்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போய்கிட்டுருக்கோம். தொட்டபேட்டாவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் பீக், அதாவது தமிழ்நாட்டிலேயே உயரமான இடம் தொட்டபேட்டா தான். ஸோ இதுக்கான டிக்கெட் ப்ரைஸ் தான் அதோ அந்த போர்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து சாப்பிட வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிருக்காங்க. சாப்பாடுலாம் வந்து எல்லாம் வீட்லேயே கட்டிகிட்டு வந்தாங்க, இங்கே எப்படி இருக்குன்னு தெரியாதனால. சப்பாத்தி வேறு ப்ளஸ் ப்ளஸ் இப்போ வந்து தொட்டபேட்டாக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அதில் போனால் அப்படியே தொட்டபேட்டா வந்துடும். ஸோ இங்கே ரெண்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா பேசுவோமா? இப்போ வந்து தொட்டபேட்டா மேலே வந்துட்டோம். ஸோ தொட்டபேட்டாவில் தான் இருக்கும். தொட்டபேட்டாவில் செம்ம குளிங்காக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப டாப் ஹைட்டான பிளேஸ் தான். செம்மையாக ஜில்லுலாம் காத்தடிக்குது. ஸோ நான் வியூ காமிக்கிறேன் எப்படி மேலே வந்துட்டு கீழே போகிறதுக்கு இந்த ஸ்டெப்பில் தான் போகணும். குளிருக்கு இதமாக ஒரு கோணை சே இதுக்குள்ளே
அலோடு இல்லை, ஏன்னு தெரில. போன தடவை வந்தப்பெல்லாம் இருந்தது. துல்லா கொஞ்சம் தொப்ப. தொட்டபெட்டா எப்படி இருந்துச்சு தலைவர்? வந்து நம்ம வந்திருக்கடா வந்து ஃபஸ்ட்டு இந்த அரசத்தோட சேனலில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து தாகா முகமது. இந்த வந்து தொட்டபெட்டாவில் இருக்கோம். தொட்டபெட்டாவை பொறுத்தளவில் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஒரு பகுதி. இங்கே என்னென்ன இருக்குன்னா, இங்கே இந்த ரைட் சைடு வந்து கேரளா, ஆந்திரா, நம்ம வந்து சென்டரில் தமிழ்நாடு இருக்கோம். மூன்று மலைகளும் முன்று சேர்ற பகுதி. நல்ல ஒரு சிறப்பான ஒரு இயற்கை அமைப்பு, நல்ல ஒரு பார்க்க வேண்டிய இது காட்சிகள். நன்றி, வணக்கம். இப்போ நம்மளோட தொட்டபேட்டாலிருந்து தாகா முகமது நம்மளோட பேசுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டபேட்டா டீ பார்க் தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இப்போது. ஸோ உங்கள் நான் இங்கே வியூ காமிக்கிறேன் பாருங்கள். வியூவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே வியூவை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஜில்லுன்னு வேறு காற்று வருது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நின்றீங்கன்னா இங்கே பாருங்க, பின்னாடி ஃபுல்லாக செம்ம ஹைட்டில் இருக்கும். ஊட்டி டாப்பில் இருக்கும். இப்போ நாங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இங்கே. ஸோ இங்கே என்னென்ன இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இங்கே படி மாதிரி இருக்குது, மேலே என்ன இருக்குன்னு தான் தரல, போய் பார்ப்போம். ஸோ இப்போது எங்கே போய் கிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா, ரோப் இருக்கும்ல, ரோப்பில் வந்து அந்த மேலே போகும்ல கேபிள் ரோப்பாக இருக்கும், அது பேர் எனக்கு தெரியாது, சரியாக தெரில. ஸோ மூச்சு வாங்குது, அவ்வளோ காத்தடிக்குது இங்கே. ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் இங்கே வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸான இந்த கேம்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கு. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்தால் நான் கண்டிப்பாக அதெல்லாம் போவேன். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி விட்ருவாங்க. ஸோ இங்கே வந்து தேயிலை வந்து எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன, எப்படி சொல்கிறது, அது வந்து எப்படின்னு பண்ணி காமிக்கிறாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இலையை வந்து டீத்தூளாக மாற்றுறதுக்கான என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ மிஷின்ஸ் வந்து வேலை பார்க்குது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம காமிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கடைசியில் நீங்கள் போகிறப்போ வந்து உங்களுக்கு ஒரு அந்த நம்ம பார்த்தோம்ல அதில் பண்ண டீத்தூளே டீ போட்டுத்தருவாங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சால் அதை வந்து டீ தூளாகி அந்த அந்த மூட்டைக்குள்ளே போயிடுது. வெரைட்டி வெரைட்டியாக டீ தூள் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். இப்போ எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட்லாம் இருக்காமா? ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் கீழே டீ தூள் இருந்த மாதிரி இங்க வந்து சாக்லேட்டு அது மாதிரி எப்படி பண்றாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சு காமிக்கிறாங்க. ஸோ நீங்க சேலுக்கும் இருக்கு, வேணா வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் எங்க அண்ணன். ஆய் சொல்லுங்க. ஸோ இப்போதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்து பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு முடிச்சோன்னா செம்ம கூலிங்க. இப்படி இருக்கு பாருங்க பனி மூட்டம். இந்த குளூர்லேயும் இதில் வேற போகிறாங்க. செம்ம குளிங்காக இருக்குது, பே கையெல்லாம் நடுக்குது. ஸோ இப்போ வந்து எங்கே வந்துருக்கீங்க, போட்டிங் தான் போக போகிறோம். ஸோ போட்டிங் எப்படி இருக்கணும் காமிக்கிறேன் பாருங்க. Yeah.
லைஃப் ஜாக்கெட் தந்திருக்காங்க. ஆதிவாசிகள்னு இருக்காங்களா, அவங்கள பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். அவங்களும் போயிட்டு சவுண்ட் எல்லாம் போடக்கூடாதான்.